இன்னைக்கு யாரு போடுறா அன்னைக்கு அந்த ராப்பிச்சின்னு ஒருத்தர் மருவே அல்ல வீட்டுல சாத்துல மிச்சம் மிச்சம் டவுன் டவுனு சேர்மா ராப்பிச்சு வந்து இருக்கிறேன்னா போடும் இப்ப பிச்சைக்காரனே ஒளிஞ்சு போனேன் என்னைக்கு வீட்டுக்கு பிச்சைக்கார போட்டி வந்ததோ அன்னையோட பிச்சைக்காரன் போல போல மண்ணை போட்டாங்க ஊடுதவராது இருக்குது பிச்சைக்கார போட்டி பிரிட்ஜு வேற என்ன இப்ப நான் சொல்கிறேன் வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டெல்லாம் திறந்து பாருங்க உள்ளுக்குள்ள ஒரு வண்டர் நல்ல வண்டம் இருந்தா மேசி எடுத்துக்கிற நான் ஒன்னு இருக்காது என் பொண்டாட்டி எல்லாம் திங்கக்கால் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சட்னி அரைச்சு உள்ள வச்சான்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு தான் சட்னி அரைப்பான் ஏன் அன்னைக்கு தான் நாடகம் இல்லை ஆனால் மூணு வகை குழம்பு வைப்பேன் என் பொண்டாட்டி நான் நல்லா அவன் நம்பர் கொடுக்குற நீங்களாம் ஃபோன் பண்ணி பேசி பாருங்க எப்படி செய்கிறான்னு நேற்று வச்சது முந்தா நேற்று வச்சது ஆறு திங்காத மிச்சம் வச்சது மூணை பிரிச்சுக்குள்ளே வச்சிருப்பா ஒரு நாள் வெண்டக்காய் குழம்பு நல்லா உணத்தையும் வச்சுருந்தோம் ஒரு நாள் முடியல இருந்தாலும் பெருமாள் விட்டு வருனாளான்னு நாங்கள் கேட்ட இல்லையா அந்நாடு வெண்டக்காய் நல்லா வணக்கி போட்டு செய்ய மாட்டேன் எனக்கு நல்லா பத்த குழம்பாட்டு வச்சுக்கிறேன் நல்லா இருக்குதுன்னு தின்னே மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அதே மாதிரி கத்திரிக்காய் குழம்பு வச்சுருந்தேன்னா பரவாயில்லையா அந்த குழம்பாட்டவே இருக்குது அப்படின்னு அந்த குழம்பாட்டவே இல்லையா அதேதான் அது ஏன் அதில் வெண்டைக்காய் வருது இதில் கத்திரிக்கிறதா அப்போல்லாம் அதை வெண்டைக்காய் கத்திரிக்காய் கையுட்டு அரிச்சு அரிஞ்சுட்டு இது எண்ணெயில் வணக்கி கொட்டிட்டு தின்னு அன்னைக்கெல்லாம் சாணி போட்டு கூடு வலிச்சாங்க சாணி போட்டு இப்ப எல்லாம் டைல்ஸ் மார்பிள்ஸ் லைசால் கிருமிகள் கையில் கிருமிகள் கிருமிகள் ஒரு விளம்பரம் போடுற அதை ஆம்பளை துண்டை கட்டிட்டு குளிக்கிற ஒரு பொம்பளை பட்டாருன்னு கண்ணாடி உடச்சுட்டு உள்ள வர்றா உங்க பேஸ்டில் உப்பு இருக்கிறதா உனக்கு முதல் துப்பு இருக்கிறதா ஒரு ஆம்பளை துண்டை கட்டிட்டு குளிக்கிறவாக்கு உள்ள வரலாமா நீயே ஒழுக்கமாக உப்பு போட்டு வளக்கி கறி போட்டு வளக்கி நல்லபடியா இருந்தோம் பல்லு உப்பு என்னங்கிற உங்க பேஸ்டில் உப்பு இருக்கிறதா இப்ப உப்பு இல்லாத ஓரல் பிரி சந்தில் போகுது கிருமிகள் கணக்க சோத்த வட்டல் ஓட்டு ஒன்பது மணிக்கு அப்பாசி வருவே உங்கள் பாத்ரூம் சுத்தமாக இருக்கிறதா ஹார்பிக் யூஸ் பண்ற ஹார்பிக் ஏன்டா கட்டவனே சோறு திங்கும் போது கக்கூஸ் கழுவு வர்றியா நாலு விளங்குவியாடா நீயே போ ஒரு குழந்த தப்பு பண்ணுது தப்பு பண்ண என்ன பண்ணணும் பட்டார் ஒன்று வைக்கணும்னா புத்தி சொல்லி திருத்தோடு அவன் என்ன பண்ணுறியா அது என்னமோ கி கிரேவி மேலே கொட்டிடறேன் அது அம்மா கறி ஏண்டா கிரேவி கொட்டிட்டியும் கோபப்படோன்னு அடிக்கணும் அப்போதான் அடுத்தடவன் தப்பு செய்ய மாட்டேன் போடுறப்போ தேய்ச்சாவணும் போடுறப்போ ரொம்ப கடினமான கரையுது போறப்போ போற நீலையும் ரெண்டு போடப்போ பொண்டாட்டி சொன்ன மாமா ஏழாம் பக்கம் பாரு காஞ்சிபுரம் பட்டு புடவை அதுக்கு கீழே தங்க நகை பதிமூணு வருஷண்டு சேதாரத்தில் தள்ளுபடி வாங்கிக்கூட நான் சொன்னேன் மூணாம் பக்கம் பாத்தியா அதில் என்ன போட்டுருக்கு அப்படி என்ன முக்கியமா போட்டுருக்குது நல்லா எடுத்துப்பார் தங்க நகை கேட்டிய மனைவி வெட்டி கொலை நான் கேட்குறேன் வண்டி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் போட்டு வாங்குறோம் அதில் விளம்பரம் போடுற சைக்கிள் ஓட்டுறவன் பொண்டாட்டி வச்சு கூட்டிட்டு வேற இப்ப வண்டி கொண்டாந்து பக்கத்தில் நிறுத்தன்னு சைக்கிள் போன பொண்டாட்டி ஏறி வண்டியில் போயிட்டான் இப்போ உன் என்ன சொல்ற அப்போ வண்டி வச்சுக்கிறோம் தான் பொண்டாட்டி கட்டணும் சொல்றானா இல்லை சைக்கிள் வச்சுக்கிற பொண்டாட்டி வச்சுக்கூடாதுன்னு சொல்றானா அது வண்டி எப்படி அன்னைக்கெல்லாம் டிவி ஃபிப்டி எங்க மாமனார் ஒரு டிவி ஃபிப்டி கொடுத்தார் அதை அவி மாமனார் அவருக்கு சீதானம் கொடுத்தது எனக்கு கொடுத்தார் இதை இதை நம்பி என் பொண்டாட்டி ஏற்றிட்டு கோயம்புத்தூர் கணபதிக்கு சேலை எடுக்க போனேன் அந்த மேம்பாலத்தில் ஏறுற இந்த கருமத்துக்கு மூக்கணுமே இல்லை பிரேக் இல்லை செருப்புங்கால தர தரன்னு உரைச்சாத்தான் நிற்கி அந்த மேம்பாலம் இறங்குது இப்படி என் பொண்டாட்டி மாமா மாட்டிக்கச்சு ஐயோ மாட்டிக்கச்சு ஐயோ மாட்டிக்கிச்சுண்ணா நான் இந்த கரும்பு பிடிச்ச காலக்கிழத்து உள்ள வச்சுட்டாள என்ன பெரிய அளவுக்கு செருப்பும் காலை தராக்கு பொறான்னு உரச்சு நிறுத்தி பார்க்கறேன் அள என்ன எங்கே மாட்டுச்சு என்ன மாட்டுச்சு இல்லை போன வருஷம் நம்பிக்கை மஞ்சள் கலரில் சேலை எடுத்து கொடுத்தீங்களோ அதுக்கு மேட்ச்சாக சாய்க்கிட்டு மாட்டிக்கிச்சு அங்கே அப்படின்னு அந்த வண்டி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போட்டு வண்டி வாங்குறமே ஆம்பளையோ அந்த பிளேட்டாக இருந்தது முன்னெல்லாம் இப்போ அப்படி இல்லை ஓட்டுறவும் பஸ் ஃப்ளோரில் இருக்கிறே உட்காந்துட்டு போகிறவும் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறான் அதை சைடில் ஒரு கம்பி கொடுக்குறான் எது கொடுக்குறிய அல்லையில் பின்னால் உட்காந்து சைடில் உட்காந்துருக்கிறவோ கீழே கீழே உளுந்துடப்படாதுன்னு கம்பி பிடிக்கிறக்காக ஒரு கம்பி கொடு எதுவளாச்சும் அந்த கம்பி பிடிச்சிக்கோருதுவளா புருஷனை புறப்போக்கு நிலத்தை அணைக்கிற மாதிரி கப்புன்னு அன்னைக்கு என் பொண்டாட்டி எங்க அழுத்துவே புடிச்சிட்டு வர உளுந்தா ரெண்டு பேரும் சேர்ந்துள்ள நீ மட்டும் தனியா போய் வேற பொண்டாட்டி கட்டிக்கு முதல் நம்பிக்கைங்க ஒருத்தன் கவுன்சிலர் பொண்டாட்டி ஒருத்தன் வாத்தியார் பொண்டாட்டி கவுன்சிலர் பொண்டாட்டி புருஷக்காரன் ஒரு விட்ட வண்டி வாங்கினேன் உடனே வாத்தியார் பொண்டாட்டி ஆரம்பிச்ச நீ எல்லாம் ஆம்பளையா நீ எல்லாம் மண்ணுக்கு வரும் எதுக்கு ஒரு டிவி கேட்குற ஆம்பளை மூணு போட்டு

சரி நாசமாக போன ஒரு வண்டி வாங்கினேன் அவங்க அவனு சிலர் இல்லை ஆளுங்கட்சி வந்துடுது அவனுக்கு அவன் கட்சி ஆடுற போது ஆளுங்கட்சி வந்துட்டுது கொஞ்சம் பணம் கிண மரம் ஒரு காரு வாங்கினேன் உடனே வாத்தியார் கொண்டாட்டி ஆரம்பிச்சுட்டேன் நீ எல்லாம் விளங்குவிய நீ எல்லாம் முன்னுக்கு வருவியங்காரன் கார் வாங்கிட்டு போகிறேன் நானெல்லாம் அவனை கட்டி தாவோடையை கட்டி நான் இடத்தை கண்டேன் இவனும் லோனை போட்டு ஒரு காரு வாங்கினேன் ஒரு நாள் காலையில் நாலு மணிக்கு தூங்கிட்டு இருந்துக்கிறேன் வாத்தி வெண்டை வண்ணிட்டா கொண்டாந்து தண்ணி ஒரு குடத்தை தலையில் ஊற்றிப்பிட்டா இவன் எந்திர செடி வெடியிருத்த ஆறு மணி இருக்குது இல்லை எனத்துக்கெல்லாம் தலையில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொன்னு ஒரு வண்டி வாங்கிட்டு வந்து நிறுத்திக்கிறே இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் அந்த வண்டி வல்ல உங்கள்கிட்ட பொழைச்சன்னு பொழைக்காது இருந்தேன்னு இருக்கிறா இவன் தூக்க வரிச்சியில் தண்ணி ஈரத்தோடு போய் பார்த்துக்கிறே அவன் கவுன்சிலர் இல்லை ரோடு போடுறக்காக ரோடு ரோலர் வாங்கி கொண்டாந்து நிறுத்திக்கிறேன் இதை கேட்கறனால வாட்சி பொண்டாட்டி ஏன்னா கப்பல படுக்க போட்ட ஏத்தவானு கேட்கறேன் அப்புறம் கும்பிட்றதுல பாருங்க பொண்டாட்டி சொல்லுவோம் உனக்காகனா திங்கக்கிழமை விரதம் இருக்கிற செவ்வாய் கிழமை விரதமும் இருக்கிற சஷ்டி விரதம் இருக்கிற எதுக்காக நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான நான் ஒரே வாரதம் இத்தனை விரதமெல்லாம் நீ இருக்க வேண்டாம் வீட்டுல பொம்பளை மௌன விரதம் மட்டும் இருக்க குடும்பம் ஓஹோன்னு இருக்கு அடுத்தால பேசி அடுத்தவனை சாடி அடுத்தவனது சொல்லி சொல்லியே ஊட்ட குட்டிச்சவர் அவர் வேணி போடுற போ என் மச்சனுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா இவ சாமி வேணவன் யாருக்கு வேண்டே அவனுக்கு உடம்பு நல்லாயிட்டா மச்சனுக்கு இது பண்றா அதை பண்றோம்னு வேண்டலாம் ஒரு கட வாங்கி வெட்டுறோம்னு வேண்டியிருக்கலாம் ஒரு மொட்டையடிச்சு காது குத்துறோம்னு வேண்டியிருக்கலாம் இந்த நாசமாக போன நாய் என்ன பண்ணிக்கிறா என் மச்சனுக்கு உடம்பு சரிட்டா என் பிறந்தவனுக்கு யார் அவன் பிறந்தவனுக்கு உடம்பு சரி என் புருஷனுக்கு வவுத்துமா விளக்கு எடுக்கிறோம்னு வேண்டிக்கிறான் எனக்கு இது தெரியல என்னடா அது மா விளக்கு அப்படின்னா மல்லாக்க படுக்க வச்சு ஒரு மூட்டை மைதா மாவை போட்டு பெணிஞ்சு வவுத்துல தொட்டி மாதிரி கட்டி ஒரு எண்ணெய் ஊற்றி திரி திரிச்சு போட்டானு எங்கடா திரின்னு வேற்றுக்குறேன் அசந்த நேரம் வேட்டி திருச்சுக்கிறானுவோ அங்கே எரிஞ்சு வந்து தொப்புளை சுடுது ஐயோ சுடுது சுடுதுங்கிறானு இப்போத்தே அங்கே புருஷனுக்கு சாமி வந்திருக்குது மஞ்ச தண்ணி ஊற்றுங்கிறான் இவன் என்ன பூ பூமுடி எடுக்கிறேன் அது என்ன பூ முடிங்கிறது ஆண்களே இந்த தளவில் இந்த ஒன்றுக்காகாத முடியெல்லாம் கொஞ்சம் அங்கேண்ணா இங்கேண்ணா கொஞ்சம் அங்க இங்கிருந்து நட்டுக்கிட்டு நிற்கும்பாரி அளவாக அது அதை நறுக்கிற அளவாக பூவை வச்சு நறுக்குட்டுருவாளுவோம் இதுக்கு பேர் பூ முடி தாய் உள்ளமுங்கிறது எல்லா பொறுப்பு நல்ல வேலை கடவுள் பொம்பளை ஆளுகிட்டு கொடுத்தா பொம்பளை தானே உள்ள பெற்றுக்குறாங்க ஒரு கடவுள் பத்து வருஷத்துக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணுது என்னடா போ பார்த்தாலும் பொம்பளைங்கிற உள்ள பார்க்குறேன் இனிமேல் பத்து வருஷத்துக்கு ஆம்பளை பெற்றுக்கு ஒரு சேஞ்ச் ஒரு கற்பனைக்கு வைப்பமே ஏற்கனவே பெற்றவங்ககிட்ட ஃபோன் பண்ணுவேன் மாப்பிள்ளை பதினேழு நாள் ஆயிருக்குது டேட்டு தள்ளி போய் ஒரே மயக்க மயக்கமாக வருது வாந்தி வாந்தியாக வருது என்னடா பண்ணுறது அவன் அப்படி தாண்டா இருக்குன்றோன்னு கவலைப்படாது பன்னெண்டு மணிக்கு டாஷ் மார்க்குன்னு ஒரு மெடிக்கல் ஷாப் திறப்பானு வா அதில் எம்ஜிஎம் கோல்டு வாங்கி ஒன்று ராவோ உள்ள விட்டிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும் படாண்ணா பத்து மாதம் கழித்து பிறக்கிற குழந்த போதையோ பிறக்கும் அதனால தான் புள்ள பத்துக்கிறது பொம்பளையாளிட்டு இருந்து இந்த தாளி கட்டுறதும் பொம்பளைக்கு தானே கட்டுறேன் இப்போ கல்யாணம் மனச்ச பொம்பளையில் கண்டுபிடிச்சிக்கல கழுத்தில் தாலி தொங்கும் நெத்தியில் வவுடு எடுத்து போட்டு வைக்கிறது நிறைய பேரு வைக்கிறது இல்லை மங்களி மங்களித்தோட இருக்கிறீங்களா அவங்க எல்லாம் கம்பல்சரி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு எல்லாம் எல்லாம் போச்சு ஆன்டிபயாட்டிக் எல்லாம் தான் ஒன்றும் யூஸ் பண்ணுறது இல்லை எல்லா பேரன் லெவலி பேத்தில வலி ஆயாளை வலி அப்பத்தா எல்லாம் வீக்கோ டர் மாதிரிக்கு வீக்கோ காஸ்மெட்டிக் வீக்கோ டர் மாதிரிக்கு ஆயுர்வேதிக் கிரீமுன்னா லக்ஸு சோப்பு போட சிந்தாளி சோப்பு போட அதை போட இதை போட ஒருத்தர் மஞ்சள் தேய்ச்சாலும் குளிக்கிறது இல்லை குளிச்சு நேற்று நிறையா குங்குமம் வச்சு எடுத்து இவத்தி குங்குமம் வைக்கணும் எதுக்கு எதுக்கு அந்த குங்குமத்து வைக்கிறது கல்யாணம் சொல்லுங்க ஏன் அந்த குங்குமத்து வைக்கிறீங்க எதுக்கு சத்தமா சொல்லுங்க ஆறு வாய திறக்க மாட்டாங்க ஒரு பாதி புகந்து வீடு இந்த ஒரு பாதி பொறந்த வீடு ரெண்டு குடும்பத்தினுடைய உறவுகளை என்னுடைய ரத்தத்தை சிந்தினாலும் காப்பாற்றுவேன் இது என் நான் கல்யாணம் செய்த என் தாயி மங்களித்து மேல் ஆடைன்னு சொல்லி அந்த பொம்பளை வடுவெடுத்து தலக மாட்டுறது அன்னைக்கு என் பொண்டாட்டி பார்க்குற கோண நேர் எடுத்துக்கிறேன் எதுக்குடிங்கிற முக்காத்துட்டு எங்கள் அப்பனோடு காத்துட்டு தான் உண்றோடு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் என்ற அண்ணன் தம்பி கடன் கேட்டு வந்தா கொடுக்கலாமா கொடுக்கப்படாதோ நம்ம என்ற அண்ணன் தம்பி ஆனா கல்யாணம் மூச்சு ஒவ்வொரு அம்பளை கற்றுக்க வேண்டிய விஷயம் சொல்றேன் இந்த பொம்பளை சாடை பேசுகிறத கற்றுக்கணும் எனக்கு எந்த யூனிவர்சிட்டியில் பாடம் எடுத்து வந்தாங்கன்னு தெரியாது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது 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 மூணுரும்பு இருப்போம் எந்திர சொல்லவான்னு அர்த்தம் எங்கள் அக்கா ஒரு இருபதாயிரம் பணம் கேட்டு வந்தா பையனுக்கு பீசு கட்டணும் மச்ச மாரி மாடு தான் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுணும் நான் படிக்கிற காலத்தில் எனக்கு எத்தனையோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க சரி கூட பிறந்த வந்து ஏக்கறாலே கொடுக்கலாமா அப்படின்னா உண்மையான ஆண்மகனாக இருந்தா கொடுத்துருக்கலாம் நாம தான் பொண்டாட்டிக்கு பயந்து வீழாச்சே இப்படின்னு திரும்பி பார்த்தேன் இப்படின்னா இப்படின்னு இப்படின்னா என்ன அர்த்தம் எழுந்திரிச்சி வீட்டுக்குள்ளவான்னு அர்த்தம் இரக்கா வந்துடுற அப்படின்னு உள்ள எழுந்திரிச்சு போனேன் எங்கள் அக்கா பணம் ஒரு பத்தாயிரம் கேட்குதுன்னு எங்கள் அக்கா கேட்டது இருபதாயிரம் இருபதுன்னு சொன்னால் கொடுக்குற மாட்டாளே சரி பத்தாயிரம் பணம் கேட்குதுன்னு எங்கள் காரி எங்கே எதிரிச்சாலும் கல்யாணத்துக்கு முன்னாலே எங்கள் மஞ்ச காதுன்னு நல்லா கேட்டது கல்யாணத்துக்கு போகிறவங்க காதுன்னு போச்சுன்னா ஒரு கேட்குறா ஏற்கட்ட என்ன அப்படின்னா ஒன்றா கொடுன்னு சொல்ல இல்லை வேண்டான்னு சொல்ல ரெண்டே பழமே எஸ்ஆர்னோ குடு குடு இல்ல குடுக்கட்ட நீ குடு நான் தான் குடுங்கிறனே இல்ல அடுத்த மாசம் கொடு நீ குடியா நீ கொடு பத்தாயிரத்து கொடு வேற மாடு இருக்குது பிடிச்சி கொடு வேற குட்டி போடு நீ அதை பிடிச்சு உள்ளுக்குள்ள நகை முப்பது ஒன்று வச்சுக்கிற அதை எடுத்து கொடு எடா பணம் பார்த்தா நான் தான் குடுன்ட்டுனே உன்ன என்ன குடு பையன் தூங்கிட்டு இருந்தா உட்ட ஒன்று முதுக பார்த்து அந்த மூதேவி உங்கள் எதுக்கு மாடிச்சுன்னா பாரம்பறங்கொத்தக்கே கொடுக்குறானா நம்மளை நான் அடுத்த அருள விட போறாங்க கொடுக்கட்டு வா அவன் நான் அப்பவே சொன்னேன் இந்த ஆளை கல்யாணம் பண்ணாது இன்னி கேட்டியா எப்போ சொன்னானவன் சொன்னானவ கடைசி வரைக்கும் கொடுக்கட்டா வேண்டாமான்னு சொல்லல எப்படி இங்கே குடும்பத்தில் சந்தோஷம் வரு இதே வியக்காதங்கச்சி அண்ணன் தம்பி யாராளுக்கு பணம் கொடுக்கணும்னா கேட்க மாட்டா கொடுத்துருவா கொடுத்துப்பட்டு அது அந்த நைஸ் பார்க்கணும் நம்ம எங்கால் வெளியே போயிட்டு வந்தால் தண்ணி மூந்து கொண்டாந்து கொடுக்கறது இன்னும் காப்பி வச்சு கொண்டாந்து கொடுக்கறது இன்னும் நல்ல த மூஞ்சி கழுவுனா துண்டை தூக்கிட்டு வர்றது திட்டு விட்டுட்டு மற்ற நாள் போனால் எங்கே போய் சுற்றிட்டு வந்தேன் அப்படிம்பா இவள் த ஒரு தப்ப நிற்கிறாயோ அது கேட்குறதுல கொடுத்துட்டதுக்கப்புறம் தகவல் சொல்கிறது சரி அந்த மாடு வாங்குறப்போ ஒரு பதினொன்று பாஞ்சாயிரம் பணம் வச்சு தானே எடுத்தா அந்த பணமா பாஞ்சாயிரம் திங்கக்கிழம உங்கள் மச்சனம் மந்த அவன் என்னமோ சாமிக்கு தங்க பண்ணி வைக்கணும்னு வேண்டிட்டு பணம் இருக்குது பணம் கொஞ்சம் பத்து இல்லை அக்காக்கு இருந்தால் கொடாக்கான்னு கேட்டேன் சரி நான் கொடுத்துட்டேன்

பத்து மாடு கறக்குதா பாடு நாட்டு மாடு பதினோரு மாடு வச்சுக்கிறேன் பத்து மாடு கறக்குது எருமை ஒன்று கறக்குது பத்து மணிக்கு பால் தவஞ்சு போச்சு இவி அண்ணன் தம்பி தங்கச்சி ஊர்லேருந்து வந்தா போய் கறி வெட்டிட்டு வா நாட்டுக்கோழி எடுத்துட்டு வா மொட்டு வெட்டிட்டு கொண்டு ஆட்டுக்கறி நல்ல தலைக்கறி கொடலுக்கறி மச்சனுக்கு பல்லு கசவா அது கொடலுக்கறி வாங்கிட்டு வா இவி அக்காதங்கட்சி வந்தாக்க தலைக்கறி ஆட்டுக்கறி கோழிக்கறி எட்டு வரணும் எங்க உரம்பரை எவனால வந்தால் இவளுக்கு காய்ச்சல் வருது குளிர் வருது